முன்னெல்லாம் எப்படி தெரியுங்களா ஒரு புயல் வந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன் ஒரு வரலாறு பத்தி பேசிட்டு இருப்பீங்க 1962ல பாம்பன்ல ஒரு புயல் வந்தது பாருங்க அப்படினு அப்படி ஒரு வரலாறா இருந்த எப்போதாவது நடந்த புயல் இன்னைக்கு வருடத்துக்கு 4 புயலாக வீசிக்கொண்டிருக்கு இதான் உண்மை கலிபோர்னிய காடுகள் எரியுதுன்னு ஒரு பக்கம் நம்ம பேசினா கூட நம்ம தேனி பக்கத்துல இருக்கிற காடுகளில் அப்பப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு ஏதான ஒரு விதத்தில் தீப்பிடித்து காடுகள் எரிந்து கொண்டு தான் இருக்கின்றன இப்படி பஞ்சபூதங்களுமே ஒரு விதத்தில் நம்மோடு ஒரு காலகட்டம் வரையில் இருந்தவை அடுத்த காலகட்டத்தில் காலம் பதில் சொல்லும் என்று நமக்கு பதில் சொல்ல வந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சூழலில் என்ன மாதிரியான மாற்றங்களை என்ன மாதிரியான கொடுமைகளை நாம் சந்திக்க இருக்கிறோம் அது பற்றி தான் ஐபிசிசியினுடைய 6வது அறிக்கை பேசுகிறது ஐபிசிசி என்கின்ற இந்த ஒரு பேனல் எப்போது அமைக்கப்பட்டது இதன் வரலாறு என்ன 6வது ரிப்போர்ட் என்ன சொல்கிறது அப்படியானால் ஏற்கனவே 5 ரிப்போர்ட் வந்திருக்கிறதா இந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நமக்கு என்ன விஷயத்தை அம்பலப்படுத்தின என்பதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் Intergovernmental Panel on Climate Change என்கிற இந்த அமைப்பு 1988வது ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் World Meteorology Organization மற்றும் ஐநா சபையினுடைய United Nations Environmental Group இவை இணைந்து உருவாக்கிய ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்பு இந்த சர்வதேச அமைப்பான ஐபிசிசியில் 121 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இந்தியா உட்பட இந்த ஐபிசிசியினுடைய நோக்கம் உலகத்தில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவதை மிக சரியாக கணித்து அவை பெரும்பாலான அளவு பாதிக்காமல் சரி செய்வதற்கான ஒரே நோக்கத்தை கொண்டது இதில் 1990ல தான் ஐபிசிசியினுடைய முதல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வெளிவந்தது இந்த ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சிஎஃப்சி என்று அழைக்கப்படுகின்ற குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இதை வந்து அப்போ வந்து வெளியிட்டிருந்த விஷயங்கள் என்னென்னா நம்முடைய ஏசி பாக்ஸு நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு மற்றும் சில சென்ட் பாட்டில்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எந்த விதத்திலையும் காற்றில் கலக்காமல் நேரடியாக விண்ணிற்கு சென்று நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் ஓசோன் என்கின்ற ஒரு படலத்தை முழுதும் பாதித்து முற்றிலும் அழித்து அதில் துளைகளை ஏற்படுத்தி ஓசோன்னா O3 இந்த சிஎஃப்சி அதோடு வினைபுரியும் பொழுது அந்த O3 என்பது O2வாக அதாவது ஆக்சிஜனாக மாறி பூமிக்கே வந்துடும் இதனால் அங்கே ஒரு ஓட்டை விழுந்துடும் இதன் விளைவு என்னென்னா சூரியனுடைய புறவுதா கதிர்கள் நேரடியாக பூமிக்குள்ளே வருது அழகாக சூரியனுடைய புறவுதா கதிர்கள் நம்ம மேலே படாமல் அது ஒரு அழகான திரை போல மறைத்து கொண்டிருந்த அந்த ஓசோன் லேயரில் பலவிதமான துளைகள் விழுந்து கேன்சர் என்கின்ற புற்றுநோயினுடைய அளவு அதிகரிக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக த ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 1990ல் வெளியில் கொண்டு வந்தது அதோடு பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான ஒரு வேலை குழுமத்தை அது ஏற்படுத்தியது எ ஒர்க்கிங் ஃபோரம் வாஸ் ஃபார்ம்ட் பை ஐபிசிசி இதுதான் 1990ல் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் மூலம் நடந்த விஷயம் ஐபிசிசியினுடைய 2வது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஜப்பானினுடைய கியோட்டோவில் நடந்த 1996 உலக பருவநிலை மாற்ற மாநாட்டில் வெளியிடப்பட்டது 206 விஞ்ஞானிகள் சேர்ந்து அந்த செகண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை எழுதியிருந்தார்கள் அதில் உலகெங்கிலும் இருந்து ஃபேக்டரிஸ் மூலியமாக வெளியேறக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு என்கின்ற அந்த வாயு எப்படி இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு வில்லனாக மாறுகிறது என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அதாவது பூமியிலேருந்து வெளியே போகக்கூடிய அந்த கார்பன் காற்றில் கலந்து இங்கேயே இருந்துராம நேராக மேலே போய் கார்பன் அம்பிரலா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு டூமை அங்கே கிரியேட் பண்ணுது இந்த டூம் கிரியேட் ஆகிறது மூலிமா புவியிலிருந்து வெப்பம் வெளியே போக மாட்டேங்குது வெளியிலிருந்து வெப்பம் அதிகமாக உள்ளே வருது இதன் காரணமாக புவியினுடைய சராசரி வெப்பநிலை உயரும் என்கின்ற ஃபஸ்ட் குளோபல் வார்மிங் ரிப்போர்ட் என்பது செகண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் 1996 கியோட்டோவிலிருந்து வெளியிடப்பட்டது
மூன்றாவது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்பது ரியோ டி ஜெனரோவில் நடந்த 2001 ஆண்டு மாநாட்டின் மூலம் வெளியிடப்பட்ட மிக அற்புதமான அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அதுவரையில் இருந்த எல்லாவிதமான கற்பனை கோடுகளுக்கு விடை கொடுத்தது. என்னன்னா, வேர்ல்டு முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் தான் இது பிரச்சனை என்பதையும், குளோபல் வார்மிங் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதையும் இந்த தேர்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் காட்டியது. கார்பன் மோனாக்சைடு அல்லது கார்பன், இவை இரண்டும் ஓட்டப்படுகின்ற நம்முடைய ஃபாசில் ஃபியூவல்ஸ் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான மோட்டர் சைக்கிள், கார், இங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளேன், அனைத்து விதமான வாகனங்கள் மூலமாகவும் இந்த உலகில் கார்பன் மோனாக்சைடு வெளியேறுகிறது. விஷத்தன்மை மிக்க அந்த வாயு பூமியை ஒரு குடைபோல் சூழ்ந்து கொண்டு இதன் வெப்பத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. வெப்பநிலை அதிகமாவதன் காரணமாக நமக்கு மிகப்பெரிய கடுமையான பருவநிலை விளைவுகள் ஏற்படும் என்பதை அடிக்கோடிட்டது த தேர்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ஐபிசிசியினுடைய நான்காவது அறிக்கை 2007 வெளிவந்தது. 3000 பேர் இதனுடைய ஆத்தர்ஸ். கிட்டத்தட்ட 6000 நகரங்களில் உலகம் முழுவதும் 3 வருடங்கள் தீவிரமாக புள்ளி விவரங்களை சேகரித்து மிக துல்லியமாக இந்த அறிக்கையை ஐபிசிசி 2007 வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான ரெண்டு ஷரத்துக்கள் என்னென்னா, ஒன்று, பாலித்தீன் பைகளை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய மிக கொடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு, இரண்டாவது, கடல் பிராந்தியத்தில் கொண்டு போய் கொட்டக்கூடிய பாலி எத்திலீன் மற்றும் பிளாஸ்டிக்ஸ், இது இரண்டு நாளும் ஏற்படக்கூடிய கடல் வெப்பநிலை மாற்றம், இதை தவிர ஆயில் ஷிப்ஸ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். பாலித்தீன் பைகள் கொட்டப்படுவதாலும் இந்த பிளாஸ்டிக்ஸ் கொட்டப்படுவதாலும் ஆறுகளின் பாதைகள் மாறுகிறது என்பதை முதற்கொண்டு நான்காவது அறிக்கை மிக துல்லியமாக காட்டியது. இந்த நான்காவது அறிக்கையை பேஸ் பண்ணி தான் 2007 பல நாடுகள் பிளாஸ்டிக்கு தடை விதித்தன, பாலித்தீன் பைக்கு தடை விதித்தன. இவையெல்லாம் ஐபிசிசியினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் செய்யப்பட்டதுதான் என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது அறிக்கை 2014-15 அந்த மாநாடு பாரிஸில் நடந்த பொழுது அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் பராக் ஒபாமா அவர்கள், ஒபாமா அந்த கன்வென்ஷனில் கலந்து கொண்டு உலகை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் அமெரிக்கா செய்ய தயாராக இருக்கிறது என்று அறிவிக்கிறார். அந்த மாநாட்டில் ரெண்டு விஷயத்தை வந்து அந்த ஐந்தாவது அறிக்கை முன்வைத்தது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒவ்வொரு நாடும் இப்போது பசுமை இல்லை வாயுக்கள் என்கின்ற ஒரு வகை வாயுக்களை அது பட்டியலிடுகிறது. பசுமை இல்லம் அப்படின்னா என்னென்னா, இந்த கார்பன் எப்போ போய் அங்கே ஒரு டோம் மாதிரி ஒரு கார்பன் குடையாக சூழலுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கும் வாயுக்கள் தான் பசுமை இல்லை வாயுக்கள்னு சொல்கிறோம். அதில் கார்பன், மீத்தேன் போன்ற சில வாயுக்கள் இருக்குது. உங்களுக்கு நம்முடைய வயல்புறங்கள், நம்முடைய மாடுகள் அதிகமாக இருக்கிற இடங்கள் இதெல்லாமும் மீத்தேன் அதிகமாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கார்பனை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரிஸ் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பசுமை இல்லை வாயுக்களை ஒரு நாடு எவ்வளவு வெளியிட வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறை இருக்க வேண்டும் என்று பாரிஸ் மாநாடு அறிவித்தது. அந்த வரையறை இருப்பதோடு அந்த வரையறையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதற்கேற்றார் போல பயன்பாடுகளை குறைப்பது என்று அது முடிவு செய்தது. உதாரணமாக, ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரிஸை 50% குறைப்பது, பெட்ரோல் பயன்பாட்டை குறைப்பது, பெட்ரோலில் இருக்கக்கூடிய ஈத்தர்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது, இதையெல்லாம் குறைப்பது. இப்படிலாம் குறைப்பதன் மூலமாகவும் ஒரு ஒரு வண்டியிலையும் எவ்வளவு புகை வெளியேறுகிறது என்பதற்கான மீட்டரை வச்சு பார்த்து அந்த வண்டி காலாவதியானதா, அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிற ஒரு கிரீன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த 2015 வெளிவந்த ஐந்தாவது அறிக்கை ஊர்ஜிதம் செய்தது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் அவர் உடனடியாக செய்த வேலை இந்த கிளைமேட் சேஞ்சு, இந்த மாதிரி குளோபல் வார்மிங், இதெல்லாம் சும்மா புருடாப்பா, இதெல்லாம் நம்பாதீங்க, சும்மா ஒரு பக்கத்து ஆளுங்க இதை நம்பி சொல்லிட்டுருக்காங்க, வேர் இஸ் த ப்ரூஃப் என்கிற ரீதியில் பேசத் தொடங்கினார். பேசியது மட்டுமல்ல, ரொம்ப கன்னிங்கான ஒரு விஷயத்தை அவர் தலைமையிலான அமெரிக்கா முன்வைத்தது. இப்போ ஒரு நாட்டில் கார்பன் இவ்வளோதான் வெளியிடலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொன்னார், அதை மீறி நான் நிறையா வெளியிட்டால் எனக்கு ஒரு ஃபைன் போடுங்க
உலகத்தில் சுற்றுச்சூழல் பிரச்சனையை காப்பாற்றுவதற்கும் பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கும் ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைன்லாம் வாங்கி அதில் போடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது ரொம்ப விஷமத்தனமானது என்று பாரிஸினுடைய மாநாட்டினுடைய பிரதிநிதிகள் இதை சாடினார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு நாடு இவ்வளவுதான் கார்பன் வெளியிடலான்னு அவங்க வந்து ஃபிக்சேஷன் கேட்டாங்க இல்லையா, லிமிட்டேஷன்ஸ், அந்த லிமிட்டில் தலையிட்டு அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, யார் யாருக்கெல்லாம் கார்பன் பயன்பாட்டில் வந்து குறைக்க முடியுமோ அவங்கெல்லாம் அந்த குறைபாடை எங்கிட்ட கொடுத்துருங்கப்பா, உங்களுக்கு பதிலாக நான் பணம் கட்டிக்கிறேன், எங்கள் ஃபேக்ட்ரிலாம் நாங்கள் மூட முடியாது என்று வர்த்தகம் பேச தொடங்கினார்கள். அதை வந்து ஐபிசிசியின் மற்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ட்ரம்ப்பினுடைய ஆதரவாக இந்திய பிரதிநிதி பேசினாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம், ஐபிசிசியிலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று இந்தியா அறிவித்துவிட்டது. ஆனால் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் அமெரிக்காவை வெளியேற்றினார். இப்போது ஜோ பைடன் வந்த பிறகு தற்போது அமெரிக்காவின் நிலைப்பாடு, சரி உங்கள் வேலையை நீங்கள் தொடங்கலாம் என்று இறங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த கேப்பில் ரெண்டு மூணு விஷயங்கள் நாம் பார்க்குறோம். இந்த கேப்பை அடிப்படையாக வைத்து தான் உலகத்தில் நடந்த மாற்றங்களை மிக துல்லியமாக ஆய்வு செய்து 2021 தற்போது ஐபிசிசியினுடைய 6வது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இந்த 6வது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது? கிரேட்டா தன்பர்க் இந்த விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கிற உலக அளவிலான கவன ஈர்ப்பு, சுனிதா நரேன் போன்ற இந்தியாவினுடைய பருவநிலை போராளிகள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி ஒரு ஒரு இல்லத்திலும் கண்டிப்பாக ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வஸ்ட் இருக்க வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி பல விஷயங்களை இந்த உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள். நம்முடைய 6வது அறிக்கை அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறது. இதற்கு நடுவில் எல் நினோ என்று அழைக்கப்படுகின்ற அந்த விஷயம் கற்பனை அல்ல, அது உண்மைதான் என்பதற்கான ஆதாரங்களை 6வது அறிக்கை சுட்டி காட்டுகிறது. எல் நினோனா என்ன? தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு கடல் பகுதியில் திடீரென்று கடல் நீரினுடைய வெப்பநிலை அதிகமாகிறது. இது வந்து கடலிலே கொண்டு வீசப்படுகின்ற பிளாஸ்டிக்குகள், கடலிலே போய் சேருகின்ற பல லட்சம் ஃபேக்டரிஸினுடைய கழிவுகள், இதை தவிர கடலில் போயிட்டுருக்கிற ஒரு கப்பல் எண்ணெய் கசிவு ஏற்படுது, இந்த மாதிரி பல சிக்கல்கள், கடலில் ஏற்பட்டிருக்கிற பொல்யூஷன், இதன் காரணமாக அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப உயர்வு என்பது மற்ற கடல்களுக்கு பரவும் பொழுது அது புயல்களாக பெருமழைகளாக பல்வேறு பருவநிலை கொடுமைகளை விதைப்பவையாக அது மாறுகிறது. இந்த விஷயத்தை பற்றி 6வது அறிக்கை மிக தெளிவாக பேசுகிறது. ஐபிசிசியினுடைய 6வது அறிக்கை நமக்கு ஏன் கவலை தர வேண்டும்? காரணம், அந்த அறிக்கையின் அடிப்படையே தென்னிந்தியாவை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா அண்ட் சவுத் இந்தியா என்று அது கோர்வையாக சொல்லப்படுகிறது. இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடல் பிராந்தியத்தினுடைய வெப்பநிலை மிக அதிகமாக அதிகரிக்கும். இதை தவிர இங்கே இருக்கக்கூடிய அதீத மழைப்பொழிவு, மிக வேகமாக சுழன்றடிக்கக்கூடிய காற்றினுடைய வேகம், இவையெல்லாம் அடுத்த 10 மிக மோசமாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பத்தை பொறுத்தவரையில் ஜெயக்குமார் வரதனுடைய அறிக்கை மிக மிக முக்கியம். ஜெயக்குமார் வரதனுடைய அறிக்கை எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த 60 காலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு நிலையங்களில் இருக்கிற டெம்பரேச்சர் ப்ளஸ் மழை அளவு இவற்றினுடைய சராசரியை அளந்து ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பருவ கால மழை காலம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் மழையளவு அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீத்தேன் அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க டெல்டான்னு ஒன்றே இருக்காது, காவிரி ஆறு திசை மாதிரி ஓடப்போகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட 5-6 நன்றாக தெரியும், தஞ்சை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய பிராந்தியத்தை தமிழ்நாடு இழக்கப் போகிறது, விரைவாக தஞ்சை ஒரு எத்தியோப்பியா போல சோமாலியா போல மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அந்த அறிக்கை பேசுகிறது. அடுத்த மிக மிக முக்கியமான தகவல் அறிக்கை என்றால் ஸ்ராத் ஜெயின் என்பவர் வெளியிட்டிருக்கிற ஒரு தகவல் அறிக்கை. இந்த தகவல் அறிக்கையில் அதீதமான
தட்பவெப்ப சூழல் என்பது இந்தியாவிலேயே இதன் பிறகு அதிகமாக நடக்கப்போகிற இடம் தமிழகத்தின் எல்லைகள்தான் என்று சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மிக தெளிவாக நம்முடைய தட்பவெப்பத்தினுடைய கோடைக்கால வெப்பநிலையை கணக்கிட்டு கோவை, வேலூர், மதுரை, சென்னை இந்த நான்கையும் உள்ளடக்கிய ஒரு சதுரம், உங்களுக்கு இது நாளைக்கு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இது கிடைக்கும். இந்த பரப்பில் சராசரி வெப்பநிலை என்பது ஏறப்போகிறது 1.5 டிகிரி செல்சியஸ் என்று அவர் குறிப்பிடுகிறார். 1.5 டிகிரி செல்சியஸ் என்றால் நாம் வந்து இப்போ வந்து வெப்பநிலையை செல்சியஸில் குறிப்பிடுறதில்ல, நாம் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டு இன்றைக்கி டெம்பரேச்சர் 102 அப்படின்னு பேசிக்கிறோம். அது வந்து ஃபாரன்ஹீட்டு. நீங்கள் 1.5 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினீங்கன்னா 34 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை உயரும். அப்போ என்ன ஆகும்னா, கனடாவில் இருக்கிறத விட உயர் வெப்பநிலையை அனுபவிக்கின்ற ஒரு கொடுமை இங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த முக்கியமான அறிக்கை சிவபிரகாசம் என்கிற தட்ப வெப்பவியல் நிபுணருடையது. தாமிரபரணி நதி எப்படி மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாட்களில் அப்படி ஒரு நதி இருக்கப் போவதில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு புள்ளி விவரத்தோடு மிக தெளிவாக குறிப்பிடுகின்ற ஒரு அறிக்கை. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஐபிசிசியினுடைய 6வது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தென்னிந்தியாவை அடிப்படையாக கொண்டுதான் இதன் பிறகு தட்பவெப்பத்தின் உலக பிரச்சனை இருக்கப்போவது என்று சொல்வது உண்மையாக இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு, நாம் என்ன செய்தால் இவற்றை தடுக்க முடியும்? முதலில் நாம் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற பெரிய திட்டங்களை கொண்டு வருவதிலிருந்து பலவாறு நாம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இரண்டாவது விஷயம், இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிமிடத்தில் 1400 மரங்கள் மிக கொடூரமாக வெட்டப்படுகின்றன. நம்முடைய தமிழகத்தினுடைய காடுகள் அழிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் காடுகள் என்பவை நாம் வாழ்கின்ற நிலப்பரப்பிலிருந்து 32% காடுகள் உள்ளது. இந்த காடுகள் அதிவேகமாக அழிந்து வருகின்றன. இந்த காடுகளின் அழிவு ஒரு புறம், இன்னொரு புறம் கடல் வெப்பநிலை ஏறிக்கொண்டிருப்பது. பூமியினுடைய இந்த தரை வெப்பநிலை ஏறிக்கொண்டே போகிறது. ஊருக்கு ஒரு பேருந்து, வீட்டுக்கு ஒரே ஒரு செல்போன், தெருவுக்கு ஒரு கார், ஒரு வீட்டுக்கு 2-வீலர் என்றாலே அது சைக்கிள் தான் என்கிற நிலை எப்போது வருகிறதோ எனக்கு தெரிந்து, அப்போ வந்து நம்ம வந்து தட்பவெப்பநிலை பற்றி கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விட முடியும் என்று தோன்றுகிறது. இவற்றையெல்லாம் மீறி ஐபிசிசியினுடைய அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை இப்போதும் கூட ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கேட்கிறவர்கள் வேறு எதையும் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்டு போன்ற குண்டு பல்புகளை மாற்றி சிஎஃப்எல் பல்பாக மாற்றிக்கொண்டாலே உலகத்தினுடைய வெப்பநிலையை குறைப்பதில் நீங்களும் கை கொடுக்க முடியும். உங்களுடைய வீட்டு மின்சாரத்தினுடைய செலவினத்தையும் நீங்கள் குறைக்க முடியும். ஒவ்வொரு வீட்டினுடைய மாடியிலும் மின்சாரத்துக்காக ஒரு சோலார் பேனல் அமைத்து கொடுக்கும் வேலையை அரசாங்கமே முன்வைந்து செய்து கொடுக்குமேயானால் இன்னும் அடுத்த படிநிலையில் தட்பவெப்ப பருவநிலை மாற்றத்தினுடைய பாதுகாப்பான இடமாக, அரணாக நம்முடைய தமிழ்நாடு மாற முடியும்.